இதுவரை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற எல்லா வரலாறும் போர்களின் வரலாறு, போர்களில் ஜெயித்தவர்களின் வரலாறு, ஆதிக்கத்தின் வரலாறு, அரச பயங்கரவாதத்தின் வரலாறு, நமக்காக இரத்தம் சிந்தியவர்களின் வரலாறுகளை எல்லாம் நாம் புறக்கணித்துவிட்டு இரத்தம் சிந்துவதற்கு காரணமாக இருக்கிறவர்களின் வரலாறுகளை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். நமக்காக போராடிய தலைவர்களுக்கு வரலாறு இருக்கிறது. அதே லட்சியத்திற்காக, அதே கொள்கைக்காக தன்னை ஒப்படைத்து கொண்ட தொண்டர்களுக்கு வரலாறு இருக்கிறதா என்று கேட்டால் அதன் சுவடே நமக்கு தெரிவதில்லை. பூமிக்கு அடியே நழுவிக்கொண்டிருக்கிற வேர்களைப் போல் ஒரு வரலாறும், பூமிக்கு வெளியே செழித்துக் கொண்டிருக்கிற பூக்களைப் போல் ஒரு வரலாறுமாக வரலாறு இங்கு இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது. அப்படி புறக்கணிக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் ஒரு தொடக்கமாகத்தான் கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்களினுடைய இந்த ஆவணப்படம் திகழ்கிறது. கொடிக்கால் அவர்கள், என்னை பொறுத்தவரை நான் எழுதும் லட்சியவாத கதாபாத்திரங்களின் மாதிரியில் அமைந்தவர். ஒரு பக்கம் தீவிரமான இலக்கியவாதியாக இருந்தார், இன்னொரு பக்கம் அரசியல்வாதியாகவும் இருந்தார். கொடிக்காலுக்கு வந்து பொன்னீலன் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான நண்பரோ அந்த அளவுக்கு ஜெயமோகனும் நண்பர். பொன்னீலனோட எப்படி இருந்து விவாதிப்பாரோ அப்படி ஜெயமோகனையும் விவாதிப்பார். வந்து முரண்பட்ட கருத்துடையவர்கள் சந்திக்கிற ஒரு மையப்புள்ளியாக கொடிக்கால் இருப்பார். அவர் சந்திக்க போனாலே தெரியும், சந்திக்க போகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். அங்கே வந்து இவங்களுக்கு வேண்டியவரும் ஒருத்தர் இருப்பார், வேண்டாதவரும் ஒருத்தர் இருப்பார். ரெண்டு பேருக்கும் வேண்டியவராக கொடிக்கால் இருப்பார். அவற்ற உள்ள ஒரு தனிச்சிறப்பே அதுதான். அவர் கருத்தை விட்டே கொடுக்க மாட்டார். இந்தியாவின் வண்ணங்கள்னு ஒரு தொடர் செய்கிற முயற்சியில் இருந்துட்டு இருந்தேன். அந்த தொடரை யாருக்கிட்டேருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் எனக்கு இருந்துச்சு. விளிமுநிலை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்டேருந்து இந்தியாவின் வண்ணங்கள் தொடரை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தொடரை தொடங்கிறதுக்கான முதல் திட்டமாக இருந்துச்சு. இது பற்றி பல நண்பர்கள்ட்டையும் பேசிகிட்டு இருந்தப்போ காலச்சுவடு கண்ணன் வந்து கொடிக்கால் ஐயா பற்றி சொல்லியிருந்தார். எனக்கு அதுக்கு முன்னாடி அவரை தெரியாது. நான் கன்னியாகுமரி போய் இறங்கினேன். அங்கே கொடிக்கால் ஐயா வந்து நாகர்கோவிலேருந்து வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் அவரோட அங்கே செலவழித்தோம். வரலாற்றோடு அவர் வந்து அபூர்வமான வகையில் அவர் பிணைக்கப்பட்டிருந்தார். ஒரு பக்கம் பார்த்தா அவர்கிட்ட வந்து கருணாநிதியை பற்றிய அனுபவங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து காமராஜரோட அவருக்கு அனுபவம் இருக்குது, இன்னொரு பக்கம் மாயாவதியோடு இருக்குது, இன்னொரு பக்கம் கன்ஷிராமோடு இருக்குது, இந்திரா காந்தியோடு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்து அவருக்கு வந்து வரலாற்று நெடுகிலே இருக்குது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ வெறும் அறிமுகமாக இல்லை, ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வில் மிக முக்கியமான தருணங்களில் இந்த சாதாரண மனிதர் மிக அசாதாரணமான காரியம் பண்ணியிருக்கிறார். நான் கல்லூரியில் படிக்கிற போதே அவரோடு எனக்கு ஒரு ஆழமான நட்பு இருந்தது. மலையாள இலக்கியங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது அண்ணாச்சி கொடிக்கால் தான். முத முதல்ல அவர் எனக்கு படிக்க தந்த புத்தகம் சாமிநாத சர்மா எழுதிய கார்ல் மார்க்ஸினுடைய வாழ்க்கை வரலாறு. அண்ணாச்சி, எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குள்ள பெரிய தாக்கத்தை உருவாக்குதுன்னு சொன்னேன். தகழிய முகமது பஷீரை எனக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த இலக்கியங்களோடு பரிச்சயம் வருகிற போது எனக்கு இலக்கியத்தின் மேலே ஒரு பிடிப்பு வந்தது. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஓரளவு மேடையில் பேசுவேன், பேச்சு போட்டிகளுக்கு போவேன். நான் எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடியவர் அண்ணாச்சி கொடிக்கால். நான் பரிசு பெற்றேன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவர் அவர் தான். தம்பி, நீ நாளைக்கு ஒரு நல்ல பேச்சாளனாக வருவாப்பா, அதுக்கு நல்ல வழி என்ன தெரியுமா, நீ எம்ஏ தமிழ் படி, உனக்கு அதில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்னார். எனக்குள்ளே இது ஆழமாக பதிந்ததுனால தான் எங்கள் அப்பாவோடு நான் முரண்பட்டேன். ஓராண்டு காலம் என் படிப்பு நின்று போனது, ஆனாலும் நான் எம்ஏ தமிழ் தான் படித்தேன். படித்ததனுடைய விளைவு இன்று ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியனாகி தமிழக மேடைகளில் அறிமுகமானவனாக இருக்கிறேன். இந்த அறிமுகத்துக்கு காரணம், இன்று நான் ஒரு மேடை பேச்சாளன் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் அண்ணாச்சி கொடிக்கால் செல்லப்பா தான். நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற காலத்தில் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தேன். என்னுடைய அரசியல் களம் முழுக்க அத்தகைய பரப்புரையையே கொண்டிருந்தது. இளைஞர்களை அப்படித்தான் நான் அணிதிரட்டினேன். ஆனால் நம்முடைய தலைவர் ஷேக் அப்துல்லா அவர்களின் ஒவ்வொரு சந்திப்பும் என் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியது. தேர்தலில் ஈடுபட வேண்டும், தேர்தல் அரசியலின் மூலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு
அவரை சந்திக்கிற போதெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கிறார். 1999 முதன் முதலாக நான் மூப்பனார் அவர்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே அடியெடுத்து வைத்தபோது சென்னைக்கு வந்து நான் இருக்கும் இடம் தேடி வந்து என்னை சந்தித்து ஊக்கப்படுத்தினார். என்னை போன்றவர்களுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் ஒரு உந்து சக்தி, இளைய தலைமுறையினருக்கு அவர் ஒரு உந்து ஆற்றலாக விளங்குகிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் என்ன நோக்கத்தை, கொள்கைகளை விதையாய் இந்த சமூகத்தில் ஊன்றிவிட்டு மறைந்தார்களோ அந்த விதையை மரமாக்குகிற முயற்சியிலே தான் கொடிக்கால் ஷேக் அப்துல்லா போன்றவர்கள் இன்றைக்கு வரை ஈடுபட்டு வருகிறார்கள். பொது வாழ்க்கை என்பது ஜாதி மதம் பணம் சூது, சாதி மதம் பணம் இந்த மூணையும் செயல்படுத்துவதற்கு சூது வேணும். அது இன்றைக்கு அரசியல் களத்தை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த மக்களை விடுதலை கொள்வதற்காக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாங்கள் காண வேண்டும் என்று எங்களுடைய இளமை காலத்தை நாங்கள் எண்ணி பார்த்தோம். அதற்காகத்தான் பல முறை சிறை சென்றதோ அதற்காக அவனை போராடியதோ எல்லாம். அவர் தாயின் ஊரைத்தான் அந்த சிறை அதிகாரி அவருக்கு கொடிக்கால் என்று பெயர் வைக்கிறார். ஒரு சிறைச்சாலையில் ஒரு சிறை அதிகாரி வைத்த பெயர் தான் இன்றைக்கு அந்த மனிதனின் அடையாளமாக ஆகிற அளவுக்கு அவர் பெயரே கூட சிறையில் பிறந்த பெயர் என்று அவர் சொல்லுகிற போது நமக்கு வியப்பு உண்டாகிறது. நான் பிறந்த 11 மாதத்தில் எங்கள் அம்மா இறந்தபோது அந்த வருத்தம் அந்த தாங்காமல் எங்கள் அப்பா எங்கேயோ போயிடுறாரு. நான் அனாத குழந்தையாக இருந்த என்னை பராமரிக்கிறதுக்கு ஒரு நெருக்கடியான இந்த நேரத்தில் எங்களுக்கு குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு செலவு தொழிலாளி அம்மா வந்து என்னை குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க என்னை வளர்த்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா ஊர்லேருந்து கொடிக்காலிலிருந்து வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க வளர்த்தாங்க. நான் பிறந்த காலம் வந்து மன்னர் ஆட்சி காலம். அந்த மன்னர் ஆட்சி காலம் கடைசி மன்னர் இந்திய வரலாற்றிலே. அப்போ தான் அந்த மன்னர்களுக்கெல்லாம் கடைசி காலம். அந்த மன்னருடைய பேர் வந்து ஸ்ரீ சித்திர திருநாள் பாலராமவர்ம மகாராஜா. இது திருவிதாங்கூர் ராஜ்யத்தை ஆண்டார். அந்த மன்னருக்கு தான் எல்லா உரிமைகளும் இருக்கு. என்ன உரிமைன்னா மக்களுக்கு தேவையை பொறுத்து பண்ணது இல்லை, நிலபலங்கள் சொத்து சுகம் என்னதெல்லாம் உண்டுமோ அது அவ்வளவும் மன்னருக்கு தான் உரிமைப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மன்னருக்கு கல்யாணமே ஆகக்கூடாது. ஆனால் அதெல்லாம் அனுபவிப்பாங்க. கிராமங்களுக்கு போவாங்க, கிராமத்தில் போய் மக்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லி அது வந்து பயணம் போகிறது. மக்களுடைய சுகதுக்கங்களை பார்க்குறது, சுகதுக்கங்கள் இருக்கட்டும் இவருக்கு சுகத்தையும் அனுபவிக்கிறது தான். போவாங்க கிராமத்துக்கு போகும்போது இவர் தேவையான விருப்பப்பட்ட அந்த கிராமத்தில் உள்ள சில குடும்பங்களில் போய் அங்கே போய் தங்குவார். அங்கே தங்குறதுன்னா எதுக்கு, இன்றைக்கு மாதிரி இல்லை, டிராவலர்ஸ் பங்களா மாதிரி இல்லை, வீடுகளை அவரே தேர்வு செய்வார். எந்த வீட்டில் யாரை பார்க்கணும், எங்கே எப்படி படுக்கணும், என்ன செய்யணுக்கக்கூடியதெல்லாம் அதுக்கெல்லாம் அவருக்கு நுட்பமாக அந்த கலைகள்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு வரக்கூடிய காலத்தில் காலையில் புறப்பட்டு வருவாங்கல்ல, எல்லா படத்துலையும் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. வந்த உடனே அதுக்கு என்னென்ன அந்த அம்மா கேட்பான், அந்த வீட்டில் இருப்பாள்ல இப்போ இரவு உபசரிச்சிருப்பாளே, அவள் வந்து கேட்பான், மன்னரே நீங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கையை கேட்பான். அப்போ என்ன 150 ஏக்கர் வச்சுக்கா, 200 ஏக்கர் வச்சுக்கா, அதுக்கு பேர் தான் அம்மச்சி கோணம். அதுக்கு டாக்ஸிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் டாக்ஸின் இன்னைக்கு புது ரகமான டாக்ஸிலாம் இன்றைக்கி ஆரம்பி அன்னைக்கு மன்னர் ஆட்சி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையை எடுத்து தான் மக்கள் கிளர்ச்சி செய்தாங்க. வயலாறு புன்னப்புற போராட்டம் என்பது சுதந்திர போராட்டம் மட்டுமல்ல, மன்னருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக அந்த கொடுமைக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். காந்தி ஹரிஜன இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது காசியிலிருந்து சாது ராமானுஜதாஸ் என்ற ஒரு பெரியவர் பத்மநாபுரத்திற்கு வந்து கொடிக்கால் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்து அந்த பகுதிகளிலே அடித்தள மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பிரச்சாரம் செய்தார். முச்சந்திகளில் நின்று ஒரு மணியை அடித்து அடித்தள மக்களிடையே அவருடைய உரிமைகளை பற்றி பேசுவார். அவர்கள் விடுதலை அடைய வேண்டிய அவசியத்தை பற்றி பேசுவார். அவர் அங்கே ஒரு இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கி தலித் மக்களுக்கு முதல் முறையாக எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் இந்த செய்தி
கொடிக்கால் அப்துல்லா அவர்களுடைய மொழியில் வராமல் இருந்திருந்தால் வரலாற்றில் எங்குமே இருக்காது. தியாகங்கள், மகத்துவங்கள் ஏதோ வகையில் மறக்கப்பட்டுக்கூடிய ஒரு காலம். அதற்கு எதிரான ஒரு கலகம், அதற்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது நினைவு கூறுதல் என்பது தான். சாதாரணமாக கொடிக்கால் அவர்களிடம் பேசி கொண்டு வந்தபோது ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு முறை இந்த முனிசிபாலிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தலித் மக்கள் குடியிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை ஒரு மைதானமாக ஆக்கப் போகிறார். ஆக அவர் அத்தனை பேரையும் ஒரே நாளில் காலி செய்து வெளியே தூக்கி போட்டிருக்கிறார். அத்தனை பேரும் நடுத்தருவில் பாத்திரங்களோடு நிற்கிறார். கொடிக்கால் அதை பார்க்கிறார். அப்படியே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டரிடம் பேசுகிறார். அவங்கள வேறு எங்காவது குடியமர்த்தலாமே என்கிறார். அந்த கலெக்டர் கொஞ்சம் நல்ல முடியாது சொல்கிறார். அதெல்லாம் முடியாது, இங்கே நகரத்துக்குள்ளே இடமே இல்லையே. அப்போ இவர் சொல்கிறார், நகரத்துக்கு வெளியே ஒரு இடம் இருக்குது, மன்னருக்கு சொந்தமானது, பழைய குதிரை லாயம் அது, இப்போது ஒரு தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் அங்கே ஒரு விறகு மண்டி மாதிரி ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார், அதை காலி செய்து அந்த இடத்தை இவர்களுக்கு கொடுக்கலாம், சிறிய இடம்தான், ஆனால் அவர்கள் அங்கே குடியிருக்க முடியும் என்று. சரி, உடனடியாக செய்து விடுவோம் என்று அன்றைக்கு அவர்கள் அங்கே குடியிருத்தப்பட்டார். அதுதான் ஒழுகின சேரியில் அந்த தீயணைப்பு படைக்கு பின்பகுதி இருக்கக்கூடிய குடியிருப்பு. இன்றைக்கு அது நகரத்தின் முக்கியமான இடமாக ஆகிவிட்டது. அங்கு குடியமர்த்தப்பட்டவருடைய மூன்றாம் தலைமுறை மக்கள் அங்கே குடியிருக்கிறார்கள். அவர்கள் யாருக்குமே கொடிக்கால் அப்துல்லா என்கிற பெயர் தெரிந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து இந்த மாதிரி யாருடையோ ஒருவருடைய உணவின் மேல், அவருடைய கண்ணீரின் மேல் அமைந்து கொண்டிருக்கிறது. எழுத்தாளனாக நம்முடைய கடமை என்னவென்றால் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நினைவுறுத்துவதுதான். திருவனந்தபுரத்தில் அமிர்தாசிரமத்தில் வந்து நான் இப்போ சாமியாருக்குள்ளே பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் காலையில் ஒரு 5:30 இருக்கும், ஒரு அம்மா வந்து அந்த பூஜைக்கு வேண்டிய சில வேலைகள்லாம் ஏதோ அன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் போல தெரியுது. ஒரு இலையை போட்டு அந்த இலையில் ஒரு விளக்கை வச்சு பக்கத்தில் இருந்து ஒரு சாணி உருண்டையை பிடிச்சி அதில் கொண்டு வச்சு அதுக்கு பிறகு விபூதியை போட்டு செம்பருத்தி பூ வச்சு இந்த அம்மா சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிடுது. நான் இதை கூறது கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நட்டகல்லும் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் சொல்லு மந்திரம் ஏதாடா, நட்டகல்லும் பேசுமோ, அப்போ இந்த சாணி உருண்டை நம்மளை எப்படி காப்பாற்றும்? நான் உடனே நாத்திகனாக மாறிட்டேன். அங்கே இருந்த உடனடியாக 42 மைல் தூரம் காற்று வேகத்தில் நடந்து என் ஊருக்கு வந்துட்டேன். எல்லாத்தையும் விட முக்கியமானதாக நான் நினைக்கிறது உண்மைக்கு அவர் முகம் கொடுக்கறது. இன்றைக்கி வரைக்கும் அவர் உண்மைன்னு நினச்சி ஒரு விஷயத்தை விவாதிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோமே, நான் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் பேசி அதற்கான வலுவான ஆதாரங்களை நானோ நீங்களோ கொடுத்தோன்னு சொன்னால் அந்த கணம் இந்த 80 வருஷத்தில் அவர் கற்றுக்கிட்டது அல்லது 80 வருஷமாக அவர் பிடித்து வைத்திருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உண்மைக்கு முன்னாடி சரணடைஞ்சிருவார். இந்த அரிதான பண்பு வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தினுடைய எல்லைப்புற பகுதியை ஒரு காலத்தில் கேரளாவோடு இணைந்திருந்தது, அதை தமிழகத்தோடு சேர்க்க வேண்டுங்கிற ஒரு மாபெரும் போராட்டம் மார்ஷல் நேசமணி தலைமையில் அந்த காலத்தில் நடைபெற்றது. அந்த நேரத்தில் நம்ம குடிக்கால் செல்லப்பா அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு 19 வயசில் திருவனந்தபுரம் ஜெயிலில் இருந்தார். அங்கே இருக்கிறப்ப தான் வயலார் போன்றவர்கள் பழக்கம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் பழக்கமானாங்க. ஒரு இடதுசாரி சிந்தனைகள் அங்கே வளர்ந்தது. அதன் காரணமாக தான் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு மாவட்ட செயலாளராக கிராம கிராமமாக சென்று சாப்பாடு வசதியை பற்றி கவலைப்படாமல், தூக்கத்தை பற்றி கவலைப்படாமல், வேறு எந்த சௌகரியத்தை பற்றியும் கவலைப்படாமல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அங்கே உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. அது அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. இதற்கெல்லாம் மேலாக தலைவர் கலைஞர் அவர்களோடு அவருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. டாக்டர் கலைஞர் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள் ஒரு முறை கூட டாக்டர் கலைஞர் அவர்களை அணுகி தனக்கு இது வேண்டும் என்று கேட்டதில்லை என்று சொன்னால், இதைவிட ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிகாலத்திலும் பார்க்க முடிகிறது என்று சொன்னாலே, இதைவிட ஒரு பெரிய பாடம் எங்கிருந்து நாம் பெற முடியும்? ஒரு மனிதனை வந்து தமிழகமே ஏற்றுக்கிறது ஜாதி மத அல்லது சித்தாந்த ரீதியை விட்டு
அந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை வந்து தோழர் ஐயா நல்லக்கண்ணையா அவர்கள் தான். அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா கொடிக்காலர் தான். கொடிக்கால் செல்லப்பா அவர்கள் சிறு வயதிலேயே தீவிரமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு சேர வேண்டும், ஐக்கிய தமிழகம் என்ற முறையில் தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்ற போராட்டத்தில் அவர் தீவிரமாக ஈடுபட்டார். அப்பொழுதுதான் கேரளாவில் சிறையில் ஒன்றாக இருந்த பொழுது கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள். அவர்களோடு இருந்து கம்யூனிஸ்ட் கருத்துக்களையும் ஈர்த்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கேரள இலக்கியங்களையும் மலையாள இலக்கியங்களையும் நன்கு படிக்க வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் அவர் கம்யூனிஸ்டாக வெளியே வந்து தீவிரமாக ஈடுபட்டார். ஆரம்ப காலத்தில் நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா பேச்ச பேர் வந்து என் பேர் செல்லப்பா. நான் அந்த போராட்டத்தில் பங்குண்டு ஜெயிலுக்கு போகிறப்போ ஜெயிலிருந்து திரும்பி வரும்போது என் ஊரையும் சேர்த்து ஜெயிலில் பிறந்த பேர் தான் கொடிக்கால் செல்லப்பா. கொடிக்கால் செல்லப்பாங்கிறது அரசியல் வாழ்க்கையில் நீண்ட காலமாக அறியப்பட்ட ஒரு பேராக இருந்தது. அப்போ போலீஸுடைய கெடுபிடிகள் வந்து அதிகமாக இருந்தது. 1942 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு தடை நீங்கி அவங்க முதல் பொது தேர்தலிலே பங்கெடுத்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் சிறையிலிருந்து வெளியில் வந்த அந்த நேரம். அப்போ வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப தீவிரமாட்டு வேலை செய்தோம். நான் இருந்த பகுதிகள் வந்து கடற்கரை ஏரியா, மீனவர்கள் அதிகமாக நிறைஞ்ச பகுதி. நிறைய இளைஞர்கள் என்னுடைய அணுகுமுறையினாலும் என்னுடைய அரசியல் நடவடிக்கையினாலும் பேச்சினாலும் கவர்ந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வராங்க. இது வந்து கிறிஸ்தவ சர்ச்சுகளில் சாமியார்களுக்கு ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொன்னால் மதபிரோதமான கட்சி, கடவுளுக்கு விரோதமான கட்சின்னு சொல்லி பேசப்பட்ட காலம். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்க, ஜெயிலிருந்து ஒரு பையன் வந்து இங்கே எல்லாத்தையும் கம்யூனிஸ்டாக மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தகவல் போயிருக்கும். நான் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருவர் வராரு, வந்து அவர் ஜுப்பா போட்டிருக்காரு, நல்ல வேஷ்டி ஜுப்பா, ஒரு அரசியல்வாதி மாதிரியே இருக்கு, அதிகாரி மாதிரி தெரியல. அப்போ அந்த ஆள் வந்து கேட்குறாரு, இங்கே ஒரு கொடிக்கால் செல்லப்பாணி ஒருத்தர் இப்போ ஜெயிலிருந்து வந்திருக்கு தெரியுமா, ஒருங்க வயசான கிடந்த தம்பி, சின்ன வயசானா 18-19 வயசாக இருக்குமா, அப்படியா, ஐயா நீங்கள் யார், அதெல்லாம் நீ கேட்கப்படாது, ஒருங்க பேர் தெரியுமா, இப்படி ஆள் சரி அப்படி தெரிஞ்சா நான் என்ன செய்யணும் ஐயா, எனக்கு தகவல் கொடுக்கணும் தம்பி, நீ உங்களை எப்படி கொடுக்குது, அப்போ அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது இல்லாத காலம், அப்படியா, நான் இந்த சுற்றிக்கிட்டே இருப்பேன் தம்பி, அது எதுக்கு ஐயா நீங்கள் அவரை தேடியா, அதெல்லாம் நீ ஏன் கேட்க போகிறா, இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் அக்கறையோடு கேட்கும்போது நான் சொல்லி கேட்கணும் இல்லை, அதுதான் இல்லை, உனக்கு தெரிஞ்சா அறிஞ்சா எனக்கு அந்த தகவலை சொல்லணும், ஆ ஐயா கண்டிப்பாக சொல்லு சார், எந்த மாற்றமும் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். காலங்கள் கடந்து போகுது. இப்போ நான் படிப்படியாட்டு 25-30 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வேலை செய்யுது. ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் யார் எப்படின்னு அந்த ஆள் புரிஞ்சேன். நான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர். 1957 கம்யூனிஸ்ட் கட்சி உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது அப்போ இஎம்எஸ் நம்பதிருப்பாடுடைய திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் தான் நான் மொழிவழி அந்நாடுகள் அமைக்கப்பட்டு 1957 அங்கே இஎம்எஸ் நம்பதிருப்பாடு மாதிரி. அந்த அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் டிவி தாமஸ். அவருக்கு வரவேற்பு கொடுத்துருக்கோம் ஈத்தாமில். வரவேற்று வெளியில் வரும்போது ஒரு காக்கி சட்டை போட்ட நல்ல ஹைட்டான ஒரு எஸ்ஐ வந்து டக்குன்னு அந்த இவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. அமைச்சருக்கு சல்யூட் அடிக்கும்போது என்னை திரும்பி பார்க்குறாரு. அன்னைக்கு கான்ஸ்டபிளாக பார்த்த அந்த இயேசுவடியான் வந்து ப்ரொமோஷன் ஆகி இப்போ எஸ்ஐ, அவரே என்னை ஆச்சரியத்தோடு பார்க்காரு, நானும் அவரோட ஆச்சரியத்தை பார்க்குறேன். அந்த சல்யூட் எங்கள் ரெண்டும் சேர்ந்து அடித்த மாதிரி இருந்தது. அப்படி ஒரு அபூர்வமான காட்சி என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் அப்படி ஒன்று. இந்த போலீஸ்காருக்கு பயந்து இல்லை ஒளிஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்போ என்னுடைய பேர் கொடிக்கால் முதல்ல செல்லப்பா, அதுக்கு பிறகு கொடிக்கால் செல்லப்பா, அந்த டேவிட் செல்வராஜ், அது பிறகு எஸ்ஐ பண்ணேன். நீங்களும் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கினீர்கள் என்ற அந்த நாடகம் கேரளா பூராவும் இருக்கக்கூடிய மக்களை கிளந்தெழச் செய்தது. சிந்தன பூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் அங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் அந்த எழுச்சிமிக்க அந்த நாடகம் நடந்தது. அது கேரளத்தையே ஒரு செவப்பாக மாற்றிட்டு முதன் முதலாக
ஒரு தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இஎம்எஸ் நம்பதிர்பாடுடைய ஆட்சி ஒரு சீட்டு மெஜாரிட்டியில் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பை எலெக்ஷன் தேவிதுரம் பீர்மேட்டில் ரோசம்மா பொன்னுசங்கோடி அம்மா தோழர் அவங்க போராட்டத்தில் அவங்க வந்து அந்த தேர்தல் களத்தில் போட்டிக்கிட்டாங்க. அவங்கள ஏற்று நின்னது காங்கிரஸ். அன்றைக்கி காங்கிரஸுடைய சின்னம் வந்து என்னடி சொன்னால் இரட்டை கால சின்னம். அதில் வந்து ஒரு கலைக்குழு அதில் பங்கெடுக்கிறதுக்காக வேண்டி தயார் பண்ணிச்சு. அந்த கலைக்குழு யாருன்னு சொன்னால் பாவலர் வரதராஜன், இன்னைக்கு பிரபலமாக பேசப்படக்கூடிய இசைஞானி இளையராஜா இருக்காரு, அப்போ அவர் ராசையா, அவருடைய அண்ணன் பாஸ்கரன், இவங்களெல்லாம் சேர்ந்த அந்த கலைக்குழு. இந்த கலைக்குழுவை நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே நாகர்கோவிலில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காலத்தில் அவங்கள வச்சு நிறைய கூட்டங்கள்லாம் போட்டிருக்கேன், அவங்கள வச்சு நிறைய கரையல் நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கேன். ஆகவே இந்த பை எலெக்ஷனில், இந்த இடைத்தேர்தலில் இந்த கலைக்குழுவை கிராம கிராமமாக கொண்டு போகக்கூடிய பொறுப்பு என் கையில் ஒப்படைச்சாங்க. நான் இப்போ கேரளத்துக்கு போய் தேவிகுளம் பீர்மேட்டில் இந்த ராசியான்னு சொல்லக்கூடிய இந்த பாவல வரதராஜனோட அந்த கிராமமாக போனோம். அங்கே வந்து செம்மண், உப்புக்குளம், பீர்மேடு, வண்டி பெரியார் இந்த போன்ற பகுதிகளிலெல்லாம் தொழிலாளர்கள் நிறைஞ்ச பகுதி. அங்கெல்லாம் தமிழர்கள் தான். அந்த ஒரு காலத்தில் கூலி வேலைக்கு தோட்டம் தொழிலாளிகளாக போனவர்கள் அவர்கள் நிறைஞ்ச பகுதி. எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதில் தான் பாவலர் வரதராஜன் எழுதி பாடிய அந்த பாடல், சிக்கிக்கிட்டு முழிக்கிதம்மா வெக்கங்கெட்ட காலை ரெண்டு, முட்டியும் இடைஞ்ச காலை மூக்கணாங்கயிற அடுத்த காலைன்னு சொல்லி அந்த பாடல் எங்கே பார்த்தாலும் பேசப்பட்டது. எல்லோருடைய வாயிலே அது முணுமுணுக்கப்படுறாங்க. அந்த முணுமுணுப்பு வாக்காக மாறி அங்கே ரோசம்மா பொன்னு ஜெயிச்சு போயிட்டார். ராசையாவாக இருந்தவர் இப்போ இளையராசாவாக இருக்கிறார். அது ஒரு பசுமையான நினைவு. என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். மண்டைக்காடு சம்பவம் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான சண்டையாக அது மாற்றப்பட்டது. அதிலும் குறிப்பாக மீனவர் பகுதியில் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் தொடங்கியது. மீனவர்களுடைய வாழ்க்கையை ஒரு தொழில் கூட நடத்த முடியாத நிலைமைக்கு ஏற்பட்டது. அப்படி இந்த நிலையெல்லாம் பார்த்து அவர் அப்பொழுது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்து அங்கு உள்ள பாதிரியாரையும் சந்தித்து மக்களிடம் நேரடியாக சென்று அவர் போனார். அவரோடு நம்முடைய கொடிக்கால் செல்லப்பாவும் சென்றிருக்கிறார். அப்போ போகும்பொழுது தான் மக்களுக்கு மதம் இருந்தாலும் கூட மதம் முக்கியமாக மனிதர்கள் முக்கியமாக என்பதை கேள்வி கேட்டு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதை குன்றக்குடி அடிகளார் உறுதியாக மக்களிடம் எடுத்து பேசினார். அவரே மீனவர்கள் மத்தியில் வீடு வீடாக சென்று ஒற்றுமையை உருவாக்குவதில் பாடுபட்டார். அவரோடு சென்றதில் நம்முடைய கொடிக்கால் செல்லப்பா அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. அந்த பங்கு இன்றைக்கு மறக்க முடியாது. 1982 அது மதக்கலவரம் மட்டும் ஜாதி மதமும் கலந்த ஒரு கலவரமாக அது மாறிச்சு. திட்டமிட்டு அது உருவாக்கப்பட்ட ஒரு கலவரம். மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு பயங்கரமான கொடுமை. அதுவரையில் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க, மாமா மச்சான் அது உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் ஒரு மதமும் ஜாதியும் மனிதரை எப்படி பிளவுபடுத்துங்கிறத அன்றைக்கு தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அப்போக்கு சமாதானம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி குன்றக்குடி அடிகளார் அவருக்கு நாங்கள் தந்தியை கொடுத்து அவரை வர சொன்னோம். நான் குன்றக்குடி அடிகளார், ஆரோக்கியசாமி, அகமது கான், ஸ்ரீகுமார், முத்துகிருஷ்ண பிள்ளை இப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் சமாதானம் அவசியம்னு சொல்லி மக்களை சந்தித்து ஒரு சமாதானமான சூழ்நிலைகள் உருவாகி வந்தது. அந்த கிராமங்கள்லாம் நினச்சி பார்த்தாலே இப்போ பயங்கரமாக உருவாக்கின எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போச்சு. தென்னை மரங்கள், வாழை மரங்கள், எல்லா மரங்களும் வெட்டி அடித்து நாசமாகிச்சு. 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகளாக கட்டியிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டடங்கள், வீடுகள் எல்லாமே அழிஞ்சு தரமட்டமாகிச்சு. மயானக்கரை மாதிரி ஆக்கி வச்சுருந்தாங்க. அப்போது தான் ஓரளவுக்கு அங்கே சமாதானமெல்லாம் உருவாகி வருது. இந்த கட்டத்தில் திடீர்னு எப்போவுமே இந்த மதக்கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் ஒன்றும் சமாதானம் வரக்கு விரும்பவே மாட்டானே. அவன் ஒரு கூட்டம் நிறுத்த பண்ணிட்டான்னா நாகர்கோவில் திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டான். மதக்கலவரத்தை பற்றி ஜாதி கலவரத்தை பற்றி அடுத்து என்ன செய்யலாம் அதை பற்றி ஒரு யோசிக்கிறதுக்காண்டி ஒரு கூட்டம்னு சொல்லி பொதுவாக போட்டுட்டான். அங்கே போனால் அப்போந்தான் அவரை அறிவுப்படுத்துகிறாங்க. இவர் தான் வீர துறவி. அதுவரையிலும் அந்த துறவியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் சொல்லுவார், இங்கே சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா, இந்த சமாதானம் இல்லை இல்லை, இவர் மாய தோற்றம் கட்டிடலாம், பெரிய அழிவு ஏற்பட்டுருக்கு நமக்கெல்லாம்.
கடப்புறத்துக்காரனால நமக்கு நிறைய அழிவு ஏற்படும். கடப்புறத்துக்காரன் இதோடு அழிச்சிடணும், இதோடு அவனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வீராவேசம் மட்டும் ஆவேசம் மட்டும் போயிடுறேன். கூட்டம் ஒரு சரசரப்பாக இருக்குது, யார் இதுக்கு பதில் சொல்ல போகிறான்னு ஒரு நான் முகத்தில் அப்படி பார்த்தேன். ஏன்னா நான் உடனே நான் ஆவேசப்பட்டு எழுப்பினேன், சாமியே நாங்கள் விவரம் இல்லாமல் தான் ஒன்று கொண்டு அடிபட்டு நடக்கும், கேட்டீங்களா? மீண்டும் ஒரு கலவரமா ஏதோ சாப்பிட்டுங்களேன், தண்ணி குடித்தவளோ நினைச்சியா? லைட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது. மங்கை விட்டுட்டு போகிறான், மரத்தை விட்டுட்டு போகிறான், சக்கை விட்டுட்டு போகிறான், பழத்தை விட்டுட்டு போகிறான், தென்னை மரத்தை விட்டுட்டு போகிறான். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரங்க நடந்து ஒரு அமைதியான ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு உருவாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பழையபடியே வந்து தீய வச்சுருவியா? கொம்பை செய்ய விட்டு இப்போ களத்தில் எங்களை இறக்கி விடுக்கா திட்டம். ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு பேச்சுலேருந்து எனக்கு புரியுது, வடுவடேஸ்வரத்துலேருந்து கிருஷ்ணகோயிலேருந்து உங்கள் அக்கறை காலத்துலேருந்து கொஞ்சம் பேரை கூட்டுருவாங்க, நாங்கள் இப்போ விவரம் இல்லாமல் நாடி போட்டு நடக்கோம், உங்கள் தலைமையில மீண்டும் தொடருவோம். ஒன்று எச்சரிக்கையாக சொல்லேன், இது ஆரோக்கியமான வழி இல்லை, நாங்கள் ரத்தம் சிந்துக்கு தயாரில்லை, ஒருத்தர் ஒருத்தர் அழிவு பாதி கொண்டு போகிறதுக்கு தயாரில்லை, நீங்கள் வந்து வழியை பார்த்து நீங்கள் போங்க, சமாதானம் தான் எங்களுக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு அப்படி இந்த கூட்டத்தை பார்த்ததும் கூட்டம் என் பக்கம் திரும்பிச்சு அவர் தனிமைப்பட்டவர். அன்னைக்கு ராமகோபால் இந்த மண்ணை விட்டு போகிறவர். 90களில் வந்து மனித உரிமை இயக்கம்ங்கிற அமைப்பை தொடங்கிறதுக்கு அவர் தான் முழு ஆதாரமாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் பேரில் முதன் முதலாக அமைப்பு தொடங்கினதே இளையபெருமாள் அவர்களும் ஐயா கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்களும் தான். அது ஒரு முக்கியமான புள்ளின்னு சொல்லணும். அதற்கு பிறகு தான் மனித உரிமைகள் தொடர்பான விவாதங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆழமாக வருது. இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி அப்போ முரசொலி அடியாரோடு சேர்த்து கொடிக்கால் அவர்களையும் வேலூருக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சோம். பஸ்ஸில் போகிறாங்க, அப்போ அந்த முரசொலி அடியார் வந்து தொப்பி போட்டிருக்கிறாரு. இப்போ இவருக்கு அவரை பார்த்து ஆசை, எனக்கும் தொப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லை எங்கிட்ட ஒரு தொப்பி தான் இருக்குது, வேணா ஒரு துணி தொப்பி இருக்குது நான் தரவா அப்படின்னு கேட்குறாரு. அது தொப்பியை போட்டு ரெண்டு பேரும் போய் வேலூரில் போய் இறங்குறாங்க, அன்றைக்கி போய் தங்குறாங்க. அது இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போகிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு கொடிக்கல் என்ன பண்ணுறாருன்னா தொப்பி போட்டு நடக்கிறாரு. நடக்கும்போதே அவருக்கு ஒரு எல்லோரும் அவரை பார்க்கும்போது இவருக்கு ஒரு சந்தோஷம். அவன் ஒரு டீ கடை அது நடந்து வரும்போது டீ கடைக்கார் ஓனர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தலையில் விபூதி, குங்குமம், பின்னாடி பார்த்தீங்கன்னா சாமி படம், மாலை போட்டு ஊது பற்றி கமகமன்னு பக்தி மனமாக இருக்குது. இவரை பார்த்த உடனே, பாய் வாங்க கடைக்குள்ளே வாங்க உட்காருங்க, ஏம்பா பாய்க்கு நல்லா ஒரு டீ போடு அப்படியே ஒரு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இப்போ நமக்கு இது வந்து இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வார்த்தையாக இருக்கலாம், நீங்கள் குடிக்காலுடைய பின்னணியிலேருந்து நீங்கள் பார்க்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேநீர் கடைகளில் முதல்ல இந்த மாதிரி சாதாரண ஆட்களை வந்து அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அதுக்குன்னு ரெட்டை டம்ளர் முறை. அதில் என்ன மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணுவாங்கன்னா, சில்வர் டம்ளர் நம்ம வெறுமானமாக பார்த்தா தெரியாது, அந்த டம்ளர் கீழே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அது டம்ளர் தனியாக வைப்பாங்க, அது மாஸ்டருக்கு தெரியும், அந்த வந்த ஆள் யாருன்னு பார்த்து அந்த மாதிரி தலித்துகள் வந்தாங்கன்னா உடனே அந்த பெயிண்ட் வரும், சாதாரண வந்தால் சாதாரண இது வரும். அப்போ அதையெல்லாம் பார்த்து வரவர் இல்லைங்களா? உங்களுக்கு கூட தெரியும், ஒரு குறிப்பு சொல்கிறேன், கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 2000 கிராமங்களில் தமிழகத்திலே இரட்டை டம்ளர் முறை இருக்கிறது அப்படின்னு சட்டசபையில் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ அதெல்லாம் பார்த்து வந்தவர் இல்லையா? அப்போ இவருக்கு வந்து மூன்று வார்த்தை ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. முதல் வார்த்தை என்னென்னா, வாங்க பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு கண்ணியமாக உள்ளே வாங்க அப்படிங்கிறார். ரெண்டாவது உட்காருங்க அப்படிங்கிறார். மூணாவது அந்த டீ கடை அந்த மாஸ்டரை பார்த்து, டேய் பாய்க்கு நல்ல ஒரு டீ போட்டு, இவர் டீயே கேட்கல, அதுதான் இங்கே பெரிய விஷயம். அப்போ நான் கேட்டு காசு கொடுத்தா கூட என்னை மதிக்காத ஒரு சமூகத்திலிருந்து வந்த எனக்கு என்ன, நான் இன்னும் இஸ்லாத்தையே புரிஞ்சுக்கல, வெறும் தொப்பி போட்டேன். ஆஹா, இப்போ தொப்பி போட்டாலே இவ்வளோ வேல்யூ அதிகமாகுதா, தொப்பி போட்டாலே இவ்வளோ மதிப்பு கிடைக்குதா அப்படின்னு இவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தியது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீ கடை சம்பவம் தான். அப்துல்லா அடியார் அவர்கள் ஒரு காலத்தில் முரசொலி அடியார்னு தான் அறிவிப்பட்டோம். முரசொலியில் அந்த காலத்தில் தத்துவத்தின் தேரோட்டம்னு சொல்லி ஒரு தொடர் எழுதுவார். அதெல்லாம் அன்னை விரும்பி படித்த காலம். பல ஆசிரியர்கள் வந்து விழுந்து விழுந்து படித்தோன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ ஈடுபாடோடு படித்த காலங்கள். அதில் எனக்கு அடியாரை நான் பார்த்ததில்லை, பழகினதில்லை, விவாதித்ததில்லை, ஆனால் அவருடைய எழுத்தையும் படித்து அனுபவிச்சிருக்கேன். அவர் வந்து எதிர்பாராமல் நாகர்கோவிலுக்கு வரார். அடியாரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்பொழுது நான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்துக்கு நம்ம செயலாளராக இருக்கேன். அரசியல், சமூகம், கலை, இலக்கியம், பத்திரிகை, எழுத்து எல்லா விஷயங்களை பற்றி இவர் உரையாடணும். பேசுனதில் இப்போ வந்து ஆன்மீக சார்ந்த ஒரு பேச்சு வந்தது, நீங்களும் நானும் நாத்திகனாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டார்.
நான் யோசித்து அப்படியே பதில் சொல்லிக்கு தயாராக இருக்கணும். அப்போ அவரே சொன்னார், நீங்களும் நான் நாத்திகனாக இருக்கிறது பிரதானமான காரணம் நம்ம தெய்வங்களை வணங்கணும், அந்த தெய்வங்களை நம்மே உருவாக்கணும், அதுக்கு அழகு பார்த்து கண்ணு மூக்கு கைவி கை செவி கை கால் எல்லாம் எங்கெங்கே வைக்கணும் எப்படி பார்த்து அழகு பார்த்து படைத்தோம் அப்படி தானே. அழகு பார்த்து படைத்தோம் மட்டுமில்லை, அதுக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பிகளை உறவுகளை நம்மளே உருவாக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம உருவாக்குன ஒரு பொருள் நமக்கு அதுக்கு சொந்த பந்தங்களை உருவாக்குற நாம் அந்த பொருள் வந்து நம்மளை எப்படி காப்பாற்றும். ஆகவே தான் பகுத்தறிக்க ஒவ்வாத தத்துவம், அதனால் அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் வணக்க வழிபாடுகள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாது அப்படி தானே. அதனால தான் நீங்கள் நான் ஆத்திக்கணும். ஆமான்னு நான் இப்போ அசல் இறைவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா? அப்போ தான் ஓ தெய்வங்கள் வேறு இறைவன் வேறையா? தெய்வங்கள்னால் நம்ம படைச்சது, இறைவன்னா அவன் பிறக்கவும் இல்லை பிறப்பிக்கப்படவும் இல்லை. அப்படியா? அப்படி ஒரு தத்துவத்தை ஒரு ஏகத்துவத்தை அப்போ தான் அவர் அறிவுப்படுத்துகிறார். நான் இப்போ அறிவுப்படுத்தக்கூடிய இறைவன் வந்து அல்லாஹ் அப்படின்னு என்ன ஒரு மாதிரி மறுபடியா மறுல அது அரபு மொழியில் அல்லாங்க, தமிழில் வந்து இறைவன் அப்படியா. அந்த இறைவன் பிறக்கவும் இல்லை பிறப்பிக்கப்படவும் இல்லை, அவனுக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பிகளுக்கு துணை கிடையாது, எந்த தேவையும் மற்றவன். ஒரு இறைவனுக்குள்ள அசலான ஒரு தத்துவத்தை எனக்கு அவர் போதித்தோன்னே என்ன அறியாமலே ஒரு ஈடுபாடு வந்துச்சு. அசல் இறைவன் எனக்கு இப்போ ஒரு இறைவன் தேவங்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் அது. அப்போந்தான் ஓஹோ இது உடனே கொடிக்கால் செல்லப்பாவாக இருந்தானா இப்போ ஷேக் அப்துல்லாவாக மாறி. லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ராமசாமி அவர்கள் தான் வந்து அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறார், இஸ்லாமியராக மாறியதை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அப்போ நான் என்ன கேட்குறேன் அவர்கிட்ட, எல்லாம் சரி ஆனால் வந்து ஒரு பொது உடைமை சிந்தனையாளர் எதுக்கு வந்து மதவாதியாக மாறணும்? இது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து சரி, ஒரு சித்தாந்த பின்புலம் இல்லாதவர்களுக்கு சரி. அப்போ அவர் வந்து முடிந்த அளவு பதில் சொல்கிறார். ஆனால் இவர்களுக்கு இடையில் வந்து ஒரு மௌனத்தையும் அவர் வைக்கிறார், ஒரு அடர்த்தியான மௌனம். அதாவது இது வந்து வெறும் அறிவு ரீதியான விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பிரச்சனை இல்லைன்னு அவர் நினைக்கிறார். வெறும் உன்னுடைய அறிவார்ந்த கேள்விகளுக்கான பதிலில் மட்டும் நான் இதை கடந்து போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு மௌனம் அவர்கிட்ட நிலவினதை வந்து நான் பார்க்குறேன். ஆத்திகம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான தீர்வுன்னு நினைக்கக்கூடியவன், அதனால் என்னால் வந்து ஒரு நாத்திய சிந்தனை உள்ளவர்கள் ஒரு மதத்தை தழுவுவதை இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், விவாதிக்காமல் விடவும் மாட்டேன். எவ்வளவோ வந்து நாம் வந்து சித்தாந்த ரீதியாக கடந்து போக முயற்சி பண்ணுறோம், அறிவு ரீதியாக கடந்துடுறோம் எல்லா விஷயங்களையும். ஆனால் நானும் எவ்வளவு கடந்து போன பிறகும் கூட என்ன ஆகுது, ஒரு எந்த இடத்துல வேலை பார்க்க, கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியேயும் சரி, நான் இந்த கட்சிக்காரன் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகும் கூட சரி, நான் இந்த கட்சிக்காரன் அறிமுகப்படுத்தினா சமுதாயம் விட்டுறதில்லை, மறுபடியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீ யாருன்னு கேட்குது. அப்போ இந்த கட்சிக்காரங்கிற அடையாளம், அது சிவப்பு சிந்தனையாக இருக்கட்டும் கருப்பு சட்டையாக இருக்கட்டும், அந்த அடையாளத்தை தாண்டி கூட இந்த கேள்விகள் எங்களை துளைத்தெடுக்கின்ற பொழுது நான் வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் இந்த கேள்வி நான் ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு போன பிறகு என்னை வந்து துளைக்கிறதில்லை, என்னோட அந்த கேள்வி வர்றதில்லை, நான் ஒரு இஸ்லாமியர்னு சொன்னோன்னா அது முடிஞ்சு போகுது என்பதாக அவருடைய பதில் இருந்தது. நான் அந்த பதிலை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ள மாட்டேனோ நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு ஆழமான வழி சார்ந்த, ஒரு சமூகத்தின் வழி சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. சுந்தர ராமசாமி போல ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, என்னங்க திடீர்னு மதம் மாறிட்டேன் எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு என்ன கேட்டார். அப்போ அவர் சொன்னேன், நான் பிறந்து வளர்ந்த மதம், நீங்கள் வீட்டில் வரக்கூடாதுங்கயோ தெருவில் போகக்கூடாதுங்கயோ, நான் பிறந்த வளர்த்து கோயிலுக்கு கும்பிடு சாமியை கும்பிட வரண்டா அதுக்கு வரக்கூடாதுங்கயோ,
அப்போ நான் வேறு எங்கே தான் போகிறது? இதுக்கு மாற்றமாக ஒரு தத்துவம், ஒரு மதம், ஒரு கொள்கை, ஒரு இறை கொள்கை சொல்லுது. எங்கள் பள்ளிவாசல வைப்போம் அப்படிங்குறது. இதெல்லாம் படைத்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த பள்ளிவாசலுக்கு வா, வீட்டுக்கு வா. வீட்டுக்காரது மட்டுமில்லை, சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிடுன்னா அப்படியே ஒரே தட்டத்தில் உட்கார்ந்துருந்து சாப்பிடுவோம். அது மட்டுமா, நண்பு இல்லை, உறவை நாங்கள் பலப்படுத்துவோம். இதெல்லாம் நீ தரமாட்டாங்கிறா, ஒருத்தன் தாரங்கிறா. அப்போ தாரங்கூடிய இடத்துல போட்டியானே, இதுதானே உண்மை. அதனால் நான் சிலாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு இதெல்லாம் ஒரு பிரதானமான காரணம். இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் எல்லா சமூகமும் அங்கீகரிக்கும் மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கையில் ஒரு திருப்தியாக இருக்கேன். அம்பேத்கர் அவர்கள் அஞ்சலி தம்பேரை அழைத்து கொண்டு பௌத்தத்தை தழுவினார். ஆனால் என்ன ஆயிற்று? அந்த தலித்தியம் இன்றும் நீடிக்கிறது. காரணம் என்ன? இந்த நாட்டில் பௌத்தம் என்று ஒரு சமூகம் இல்லை. ஒரு சமூக அமைப்பு இருந்திருந்தால் அந்த பௌத்தர்கள் அதில் அங்கீகரிக்கப்பட்டு அந்த ஜாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிந்திருக்கும். ஆகவே அவர்கள் தலித் பௌத்தர்கள் என்று புதுகினமாக ஆகி போனார்கள். இதுதான் நடந்து முடிந்தது. அதே போல கம்யூனிசம் போன்ற தத்துவங்களும் இதற்காக முயன்றனர். ஆக சமூக அமைப்பிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராத வரையில் இது சாதி அமைப்பு ஒழிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக சில தனி மனிதர்களை விடுவிக்க முடிந்ததை தவிர சமூகத்தை விடுவிக்க முடியவில்லை. அதான் சொல்வார்கள், சாதி விட்டு நான் வெளியே வந்து விட்டேன், ஆனால் சாதி என்ன விடவில்லை. 1989 தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரத்தில் நடைபெற்ற சாதிய வன்கொடுமை கலவரம், அப்போது அமைச்சராக இருந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டார். அதையொட்டி மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. பற்றி எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் கொடிக்கால் மாமாவுடன் அந்த கலவர பகுதிக்கு நேரடியாக போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அங்கே மிகப்பெரிய சாதிய தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு இருந்தது. இந்த சூழலில் மக்களை அமைதிப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க சேவையை கொடிக்காலுடன் சேர்ந்து நாங்கள் எல்லாம் செய்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. சாதியின் முன்பு மண்டியிடாத தத்துவங்கள் என்று நான் இரண்டைத்தான் பார்க்கிறேன். ஒன்று இஸ்லாம், இன்னொன்று மார்க்சியம். நான் பெரிதும் மதிக்கும் தலைவர் கொடிக்கால் செல்லப்பா என்கிற ஷேக் அப்துல்லா. ஒரு தலித் சமூகத்தில் பிறந்த கொடிக்கால் செல்லப்பா அவர்கள் ஷேக் அப்துல்லாவாக மாறினார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் சொல்லுவதிலிருந்துதான் தனக்கு எவ்வளவு பெரிய சமூக தகுதி உருவாகியிருக்கிறது என்பதை விளக்கிய போதுதான் என்னால் இஸ்லாம் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அதை அறிந்து கொள்வதற்கான ஆர்வமும் எழுந்தது. ஹிந்து என்கிற அடையாளத்தோடு இருக்கிற வரையில் இழிவு என்பது தொடரும். அதை உதறி எறிந்துவிட்டு ஒரு முஸ்லீம் என்கிற அடையாளத்தை பெறுகிற போது அனைத்து வகையிலும் விடுதலை பெற முடியும். அதற்கு நானே சாட்சி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் ஐயா ஷேக் அப்துல்லா அவர்கள். இஸ்லாம் என்பது வெறும் மதம் அல்ல. இஸ்லாம் என்பது ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்கான ஒரு மகத்தான தத்துவம். சாதியை ஒழிப்பதற்கு ஒரு மாமருந்து. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1936 மதமாற்றமே முழு சுதந்திரம் கிடைக்கும் என்றால் நீங்கள் எந்த மதத்தில் வேணாலும் சேருங்கள் என்று சொல்லி ஒரு துண்டு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். 2002 கட்டாய மதமாற்ற சட்டம் கொண்டு வரும் பொழுது கொடிக்கால் ஷேக் அப்துல்லா, ஏபி வள்ளிநாயகம் நானும் சேர்ந்து கட்டாய மதமாற்றத்தை தடை செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. ஆகவே அதை யாரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் அதற்கான முன்முயற்சிகளை எடுத்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததில் முக்கிய ரோல் வந்து கொடிக்கால் ஷேக் அப்துல்லாவுக்கு உண்டு. 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள் சென்னை வந்து இங்கே உள்ள முக்கியமான இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசி இதை இப்படியே விட்டுற முடியாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டத்திற்கான விதையை வந்து அவர் தான் ஊன்றினார்னு நான் சொல்லுவேன்.
1993 ஒரு 2-3 மாதங்களில் வந்து ஒரு 1000 பேரை திரட்டிக்கிட்டு லக்னோ வரைக்கும் ஊர்வலமாக போய் அங்கே வந்து அங்கே உள்ள காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டு பாஸ்வானெல்லாம் வந்து சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு தான் வந்து பாபர் மசி இடிக்கப்பட்டதற்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமடைஞ்சது. சாதியை வென்ற ஒரு சமத்துவத்தை இஸ்லாம் தமிழ்நாட்டில் இந்திய மண்ணில் உருவாக்கியது என்பதற்கான ஒரு வாழும் அடையாளம் கொடிக்கால். கொடிக்கால் ஷேக் அப்துல்லா மாமாவுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், அவர் வந்து பன்மை சமூகத்தில் சிறுபான்மை மக்கள் எவ்வாறு பயணிப்பது என்பதை பற்றி ஒரு தெளிவான பார்வை வச்சிருந்தார். இதுதான் மற்ற தலைவரிடம் இருந்து கொடிக்கால் ஷேக் அப்துல்லாவை தனித்து அடையாளம் காட்டியது. சிறுபான்மை முஸ்லீம் தலைவர்கள் அல்லது கிறிஸ்தவ தலைவர்கள், பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் நிறைந்த ஒரு தேசத்தில் எவ்வாறு அரசியல் செய்வது, எவ்வாறு நல்லிணக்கத்தை கட்டி காப்பது என்பதற்கு கண்ணியத்திற்குரிய நம்ம காகிதம் இழுத்தவர்கள், அதை அவரை தொடர்ந்து மரியாதைக்குரிய அப்துல் சமத் சாஹிப் அவர்கள், மரியாதைக்குரிய அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டல்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் பல தலைவர்கள் தவறவிட்ட நிலையில் கொடிக்கால் ஷேக் அப்துல்லா மாமா அவர்கள் அதை சிறப்பாக செய்தார்கள். அதனால்தான் நான் அவரை மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு தலைவராக இன்று வரை மதித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பண்பாடாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், தொடர்புகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே பன்மை கலாச்சாரத்தில் ஒரு முஸ்லீம் தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஆவணப்படமாக எடுக்கப்படுவது சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்துக்கு நல்லதொரு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்லதொரு வழிகாட்டலை தரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்தியர்களுக்கு ஜாதி உண்டு, ஆனால் இந்தியாவுக்கு ஜாதி இல்லை. இந்தியர்களுக்கு மதம் உண்டு, ஆனால் இந்தியாவுக்கு மதம் இல்லை. இதுதான் நம்முடைய நாட்டினுடைய அடிப்படையான ஒரு அம்சமாகும். இந்த தேசத்தை நம்முடைய தலைவர்கள், நம்முடைய மகத்தான முன்னோடிகள் எல்லாம் உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியல் ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். சில மதவாத சக்திகள் அதற்காக முன் வருகின்றார்கள். இது இந்த தேசத்தை பிளவுபடுத்தும். இந்த நாடு அழிந்து போகின்ற அபாயமான ஒரு போக்கிலிருந்து இந்த தேசத்தை, இந்தியாவை பாதுகாப்பது நம்முடைய மகத்தான கடமையாகும். நான் ஒன்று கடைசியாக சொல்லிக்கூட நான் ஆசைப்படுவது, நீங்கள் ஜாதி மதம் இவைகளுக்கெல்லாம் கடந்து மனிதனை நேசிப்போம். மனிதனை நேசி